வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு புளி, ஊற வச்சுருக்கோம் முட்டை. முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறோம். இந்த எண்ணெய் காய வச்சிருக்கிறதுல பட்டை, சோம்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போடணும். வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம், மெல்லப்பூடு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி விட்டுட்டே தக்காளியை நம்ம சேர்க்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, அதில் உப்பு சேர்க்க போகிறோம். வதங்கிட்டுருக்கு, அதில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியும் சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். முட்டை உடச்சி ஊற்றினோடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது, முட்டை கரைஞ்சி போயிடும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா அது வேகும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. குழம்பு ஆஃப் பண்ண போகிற டைமில் நம்ம ரெண்டு வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு. சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.